ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, கிஷோபா கடம் தொகு கிருஷ்ணன். இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது வரலாறுல சிந்து சமவெளி நாகரிகம் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6th+11th இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்லைனில் நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. 6th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிய மேடம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கான ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பதிவில் இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது பாதிக்கு மேலே, அந்த சிந்து சமவெளி நாகரிகங்கிறது பாடத்தில் பாதிக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா போதும், அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருப்பேன். 6th வந்து நீங்கள் ஃபுல் பாடமும் நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா. அது இல்லாமல் 9th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும், ஓகேங்களா. அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டுலேருந்தே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். அதனால் இந்த 11th 6th நல்லா பார்த்துக்குங்க. 9th நீங்கள் புக்கில் ஓரலாக பார்த்தீங்கன்னா போதுமானது, சரிங்களா. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நான் கொடுக்கல, வெறும் 6th 11th மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், இது கிருஷ்ணபா அகாடமியில இருந்து உங்க பிரியங்கா. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்துடைய ஒன்லைனர், சரிங்களா. ஜிகேல ரொம்ப முக்கியமான டாபிக், இதை ஒதுக்கிட்டு அடுத்து போகவே முடியாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா, அப்ப அடிக்கடி ரிப்பீட்டடா கேள்விகள் வந்து விழக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லலாம். சரி, ஆரம்பிச்சிடலாமா? ரொம்ப எளிதாக இருக்கும், படிக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பாடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா. எது இதில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தொகுத்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் படித்ததுக்கு அப்புறமா ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு படிக்க நாங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நாகரிகங்கள், தொன்மையான நாகரிகங்கள் என்னென்ன இருந்துச்சு, அதாவது உலகின் தொன்மையான நாகரிகங்கள் என்னென்ன இருந்துச்சுன்னா, மெசபடோமியா, சீனா, எகிப்து, சிந்துவெளி. மெசபடோமிய நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நதிக்கரையில் நதிக்கரை நாகரிகங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா நதிக்கரை ஓரமாக இருந்து அந்த நாகரிகங்கள் வளர்ச்சி அடைஞ்சதுனால தான் இதை நதிக்கரை நாகரிகங்கள்னு சொல்கிறாங்க, சரிங்களா. நாகரிகம் எப்படி உருவாச்சுன்னா, மனித குழுக்கள், சமுதாயம், சமூகம், நாகரிகம்னு இந்த டெவலப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. புதையுண்ட நகரம், ஹரப்பா இல்லையா, புதையுண்ட நகரம் அப்படின்னா ஹரப்பா. சரி, ஹரப்பாவோடைய முதல் வரலாற்று ஆதாரம் எங்கிருந்து, யார் வந்து முதல்ல ஆரம்பித்தாங்க, ஹரப்பாவோடைய முதல் வரலாற்று ஆதாரமாக யார் ஆரம்பித்ததுனா, சார்லஸ் மேஷன் அவர்கள் தான். அவரோட நூலில் வந்து இது குறிப்பிட்டார், மேஷன் தான் ஆரம்பித்தார், சரிங்களா. எப்போவுமே ஒரு பில்டிங் ஆரம்பிக்கும் போது மேஷன் தான் வந்து, அந்த கொத்தனார் மேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கட்டடம் கட்டும் போது அவங்க தான் முதல்ல வந்து வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கட்டட இடிபாடுகள்லாம் கண்டுபிடிக்கும் போது மேஷன் தான் முதல்ல வராரு, சரிங்களா. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1856 எந்த இடத்துல, 1856 எந்த இடத்துக்கு இடையில ரயில் பாதை அமைத்த பொழுது சுட்ட செங்கற்கற்கள் காணப்பட்டன அப்படின்னா, லாகூர் டு கராச்சி, சரிங்களா, அல்லது லாகூர் டு முல்தான்னு கூட சொல்லலாம். கராச்சினும் சொல்லலாம், முல்தானும் சொல்லலாம், சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்தது என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த ஆண்டு, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த 1856 ரயில் பாதை அமைக்கிறதுக்காக அங்கே என்ன கற்கள் கட்டடம் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை எடுத்து ரயில் பாதை போடுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. லாகூர் டு கராச்சி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 56 வருஷத்தில், சரிங்களா. 56 லாகூர் டு கராச்சி, அல்லது லாகூர் டு முல்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். வேற என்ன இருக்கு அப்படின்னா, எந்த ஆண்டு ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்து உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தனர் அப்படின்னா, 1920 எந்த ஆண்டு ஹரப்பாவையும் மொகஞ்சதாராவையும் நகரங்களை ஆய்வு செஞ்சு உலகோட பார்வைக்கு வெளியில் கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா, 1920 வெளியே வந்து கொண்டுறாங்க. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ வெவ்வேறானவை அப்படின்ற முடிவுக்கு வந்தவர் யார், ஹரப்பாவும் மொகஞ்சதாரோ ஒன்று கிடையாது, ரெண்டும் வெவ்வேறானவை அப்படின்னு முடிவுக்கு வந்தவர் ஜான் மார்ஷல் அவர்கள், சரிங்களா. அவர் தான் மார்க் பண்ணியிருக்காரு, சரிங்களா, மார்க் பண்ணி நோட் பண்ணியிருக்காரு, அதனால தான் மார்ஷல், சரிங்களா. ஹரப்பாவும் மொகஞ்சதாரோ வேற வேறன்றதை மார்க் பண்ணாரு, அதனால மார்ஷல், சரிங்களா. அடுத்தது பாருங்க, ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவின் பழமையானது எது, ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவில் பழமையானது ஹரப்பா, அதனாலதான் ஹரப்பா நாகரிகம்னு இதை சொல்றாங்க. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ பழசு ஹரப்பா தான். நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து வந்தது, நாகரிகம் அப்படின்ற வார்த்தை எந்த மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்விஸ் அப்படின்ற லத்தீன் சொல்லேருந்து பெறப்பட்டது, இது லத்தீன் சொல்கிற லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்டது. என்ன வார்த்தை அப்படின்னா ஸ்விஸ். அப்போ இந்த ஸ்விஸ்னா என்ன பொருள் அப்படின்னா நகரம்னு பொருள், சரிங்களா. ஸ்விஸ்னா நகரம் அப்படின்னு பொருள், அதுலேருந்து தான் நாகரிகம் அப்படின்ற வார்த்தை வந்து உருவாகியிருக்கு. சரி, இந்திய தொழில்துறை யார் உதவியால் அமைக்கப்பட்டது அப்படின்னா, 1861 கன்னிங்ஹாம் அப்படின்ற நில அளவையாளர் வந்து அவரோட தலைமையில் தான் வந்து உருவாக்குனாரு. இதோடைய தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது,
ஓகேங்களா. இந்த வருஷம் 1861 ஆறு ஆறாச்சும் ஒருத்தர் தான் இதை ஆரம்பிக்கணும் சரிங்களா. ஆறாச்சும் ஒருத்தராச்சும் இதை வந்து இந்திய தொழில்துறை வந்து அமைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கன்னிங்ஹாம் கன்னியா முதல்ல ஆரம்பிக்கும் போது கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முதன் முதல்ல அப்படின்னா இப்போ முதல்ல மழை போகிறவங்கள கன்னிசாமின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முதல்ல நடக்கிற விஷயத்தை தான் கன்னின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆறாச்சும் ஒருத்தர் அப்போ 6-1 சரிங்களா. ஆறாச்சும் ஒருத்தர் என்ன ஆறு மாதிரி இல்லை சரி, ஆறாச்சும் ஒருத்தர் சரிங்களா, ஆறாச்சும் ஒருத்தர் வந்து தொழில்துறையை வந்து உருவாக்கிட மாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருக்கும்போது கன்னியாக வந்து கன்னி அப்படிங்கும் போது முதல்ல சரிங்களா கன்னியில் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்னிங்காமு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுடெல்லியில் ஆரம்பிக்கும் போதே தலைமையில் ஆரம்பிச்சிருவோன்றதுக்காக புதுடெல்லிக்கு போயிட்டாங்க சரிங்களா. அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா வெண்கல காலம். எந்த காலம்? வெண்கல காலம். ஹரப்ப நாகரிகம் டேஷ் நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம்னா நகர நாகரிகம்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே கிடைச்ச இடிபாடுகளை வச்சு அங்கே இருந்த அமைப்புகளை வச்சு இது நகர நாகரிகமாக இருந்திருக்கு. நம்மளால் கெஸ் பண்ண முடியும் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வச்சு இது வந்து நகரமாக இருந்துச்சா இல்லைனா வந்து ரொம்ப கிராமிய முறையில் இருந்துச்சா இந்த மாதிரி நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இடிபாடுகளை வச்சு ஹரப்பா நாகரிகம் நகர நாகரிகம்ன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, ஹரப்ப நாகரிகத்தின் இரு பகுதிகள் என்னென்னா ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. மேல் எப்போவுமே வந்து நம்ம கீழே வச்சுருக்கிறது மக்களை தான் கீழே வச்சுருப்பாங்க சரிங்களா, மேலே வந்து நிர்வாகி தான் இருப்பாங்க. அப்போ மேல் நகர அமைப்பு நிர்வாகி கோட்டை தானிய களஞ்சியம்லாம் மேலே இருக்குது. கீழ் நகர அமைப்பு பார்த்திங்கன்னா அதிகமான பரப்பளவும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களாகவும் இருந்தது பார்த்திங்கன்னா கீழ் நகர அமைப்பு சரிங்களா. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எதுனா மெஹர்கர், மேகர்கர் இல்லை மெஹர்கர். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த பகுதிகளில் வந்து இது இருந்ததுன்னா பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் அப்படின்ற இடத்துல, போலன் பள்ளத்தாக்கு அப்படின்ற இடத்துலலாம் கரெக்டான ஒரு பிளேஸ் சொல்லணும்னா பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் அங்கே வந்து போலன் பள்ளத்தாக்கில் சரிங்களா. மெஹர்கர் அப்படிங்கிறவங்க சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி சரிங்களா. அடுத்து பாருங்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் எது காணப்படவில்லை அப்படின்னா அங்கே அரண்மனையோ வழிபாட்டு தலங்களோ இல்லை அப்படிங்கிறாங்க. அரண்மனை காணப்படலை, வழிபாட்டு தலங்களும் இல்லை. அப்போ அதனால் வந்து தனியாக இதுக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்கல, அரண்மனை வச்சு தான் வந்து ஆளணுங்கிற மாதிரி அங்கே வந்து எந்த ஒரு அமைப்பும் வந்து அடுத்தடுத்து ஆட்சி பண்ணி அந்த மாதிரி அரண்மனையை வந்து வச்சு அந்த மாதிரிலாம் இங்கே வந்து காணலை சரிங்களா. அப்படி ஒரு அமைப்பு இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரண்மனை வச்சுருப்பாங்க, அது இல்லை. அதே மாதிரி வழிபாட்டு தலங்களும் இல்லை, ஆனால் வழிபடவே இல்லையான்னு இல்லைன்னு சொல்ல முடியாது, வழிபாட்டு தலங்கள் அங்கே காணப்படலை சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்க இயற்கையை பெரும்பாலும் வழிபட்டுருப்பாங்க இல்லையா, அது எது எதை வழிபட்டாங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹரியானா மாநிலத்தின் தானிய களஞ்சியம் எந்த இடத்துல காணப்படுகிறது? ஹரியானாவில் தான் தானிய களஞ்சியம் வந்து இருந்துச்சு, அது குறிப்பாக பார்த்தோம்னா ராக்கி கற்கில சரிங்களா. ஹரி கையில் ராக்கி கட்டணும் சரிங்களா, ஹரிக்கு ராக்கி கட்டணும், அதுக்கு வந்து தானியம் வந்து இலவசமாக கொடுப்பாங்க. ராக்கி கட்டினா ஸ்வீட் கொடுப்பாங்க, இவங்க வந்து தானியம் கொடுக்குறாங்க சரிங்களா. தானிய களஞ்சியம் இல்லை தானிய களஞ்சியம் தாவரணும் இடத்துல. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹரப்பா வணிகர்கள் பொருட்களின் நீளத்தை அளவிடுறதுக்கு பயன்படுத்தினது அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா. அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை தான் வந்து அளவைகளாக பயன்படுத்தியிருக்காங்க. சரி, வேற என்ன இருக்குது அப்படின்னா ஹரப்பா மக்கள் வந்து என்ன வண்டிகளை பயன்படுத்தினாங்க? சக்கர வண்டிகள், ஆரக்கால் இல்லாத சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா. அது வந்து உங்களுக்கு நிறையா நம்ம புத்தகத்திலே படங்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த சக்கரத்துடைய அமைப்பெலாம் ஹரப்பா மக்கள் சக்கரத்தாலான வண்டிகளை பயன்படுத்தினாங்க, அதுவும் ஆரக்கால் இல்லாததாக இருந்துச்சு. அடுத்தது மெசபடோமியாவில் உள்ள சுமேரியாவின் எந்த அரசன் சிந்துவெளியில் இருக்கக்கூடிய மெழுகா அப்படின்ற இடத்துல அணிகலன் வாங்கினதாக குறிப்பு இருக்குது அப்படின்னா நாரம்சிங் சரிங்களா. நாரம்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசன் சிந்துவெளியில் இருக்கக்கூடிய மெழுகா அப்படின்ற பகுதியில் அணிகலன் வாங்கினதா மெசபடோமியாவில் இருக்கக்கூடிய சுமேரியாவில் வந்து சாரி மெசபடோமியாவில் உள்ள சுமேரியாவுடைய அரசன் நாரம்சின் இவங்க வந்து சிந்துவெளியில் மெழுகா அப்படின்ற இடத்துல அணிகலன் வாங்கினதா குறிப்பு இருக்குது சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாரம்சின் அப்படிங்கிறவங்க சுமேரியாவோட அரசன், இவங்க மெழுக்கான்ற இடத்துல அணிகலன் வாங்கினாங்க. எத்தனை தடவை திருப்பி சொல்லுவோம். சரி, அடுத்ததுக்கு போயிடலாமா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது குஜராத்தில் உள்ள கப்பல் கட்டும் தளம் சரிங்களா. குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு சரிங்களா. கப்பல் குஜராத்தில் லோக்கலாக வந்து கப்பல் கட்ட ஆரம்பித்தாங்க, அப்போ லோத்தல் சரிங்களா. அடுத்தது லோத்தல் என்னும் இடம் எங்குள்ளது? இப்போ தான் சொன்னோம் குஜராத்னு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றோடைய ஒரு துணை ஆற்றோட கரையில்
சரிங்களா, அங்கே தான் வந்து லோத்தல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏன்னா வந்து அங்கே துறைமுகம் இருக்குது இல்லையா, கப்பல் கட்டும் கப்பல் கட்டும் தளம் இருந்தது இல்லையா, அதனால் அந்த கப்பல் கட்டும் தளம் எங்கே இருந்திருக்கணும், ஆற்றுடைய கரையில் தான் இருந்திருக்கணும், துணையாற்றோட அப்போ சபர்மதியோடைய துணையாற்றங்கரையில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை, அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா மொகஞ்சதாரோவில். இதை வந்து குருன்னு சொல்கிறாங்க, ஒரு நிறையா வந்து சொல்லுவாங்க, குறிப்பாக வந்து ஒரு மதகுருவோடைய வடிவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த முகம். சரிங்களா, அந்த அமர்ந்திருக்கக்கூடிய சிலையை வந்து ஒரு சிலைக்கு ஒரு முகம் இருக்கும்ல, அந்த அதனால் அந்த மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் உள்ள என்னப்பா அது, குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் எத்தனை மில்லி மீட்டர் வரை அளவு கொண்டுள்ளது அப்படின்னா 1704 மில்லி மீட்டர். சரிங்களா, அதாவது குஜராத்தில் ஒரு பாருங்கள், குஜராத்தில் ஒரு தந்தத்திலான அளவுகோல், தந்தத்தை வச்சு செஞ்ச அளவுகோல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எத்தனை மில்லி மீட்டர் அளவு கொண்டிருந்துச்சுன்னா 1704 1704 இந்த அளவுகளை வந்து அதில் குறிப்பிட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மில்லி மீட்டர் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மில்லி மீட்டர். அதை கூட டக்குன்னு சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அது பெருசாக பொருட்படுத்த மாட்டோம், நம்பர் மட்டும் பார்ப்போம், ஆனால் அது மில்லி மீட்டர் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். 1704 மில்லி மீட்டர். சரிங்களா, அடுத்தது மனிதர்களால் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு. மனிதர்களால் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு. இது வந்து இங்கே வந்து செம்பு கண்டுபிடிச்சாங்க, ஆனால் இரும்பு உங்களுக்கு தெரியாது. சரிங்களா, வெண்கலத்தால் ஆன நடனமாது சிலை எங்கு கிடச்சிச்சு, நடனமாது சிலையும் மொகஞ்சதாரோ தான். அப்போ முகம் இருக்கக்கூடிய வடிவம் பாருங்களேன், ஒன்று அந்த அமர்ந்த மதகுரு மாதிரி இருக்கக்கூடிய மதகுரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆண் சிலையும், இங்கே நடனமாது மாதிரி இருக்கக்கூடிய பெண் சிலையும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மொகஞ்சதாரோ, ரெண்டுக்குமே முகம் தெரியும் இல்லையா, அப்போ மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேவிடி விழா, கேவிடி வளாகம்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கொர்க்கை வஞ்சி துண்டி, அதுதான் கேவிடி வளாகம். சரிங்களா, இது வந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய அங்கே வந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் தமிழ் பெயர்கள் இடங்கள்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, அதில் ரொம்பலாம் பெரிய விஷயம்லாம் இருக்காது, ஓரளவு பார்த்துக்கிட்டா போதுமானது. அடுத்தது சிந்துவெளியின் காலப்பகுதி, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வெண்கல காலம் தான். சிந்துவெளி மக்களுடைய எழுத்துக்கலை, சரிங்களா, சிந்துவெளி மக்களுடைய எழுத்துக்களை நம்ம இன்றைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கொள்ள முடியும். இது முடியவில்லைங்கிறத வந்து எல்லோ கலராக வந்து டார்க் பண்ணலை, எழுத்துக்களை மட்டும்தான் டார்க் பண்ணணும். சரிங்களா, சிந்துவெளி மக்களுடைய எழுத்துக்களை இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையா, அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நிறைய விஷயங்கள் வெளில வந்துடும், அதனால் புரிஞ்சிக்க முடியலையா, எல்லாம் புரியாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறது தெரியாதா. சரி, நம்ம வந்து அந்த அளவுக்கு போக வேண்டாம், நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்குவோம். சிந்துவெளி மக்களின் மேம்பட்ட நிலையை எதன் மூலம் நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, அவங்க வந்து மேம்பட்ட நிலையில் தான் வாழ்ந்திருக்காங்க. எப்படின்னா ஆடைய நகை நகர வாழ்க்கை எல்லாமே ஒரு நல்ல ஒரு டெவலப்பான நிலைமையில் தான் இருந்திருக்காங்க. ஏன்னா வடிகால் அமைப்பு வச்சு சுட்ட செங்கற்கள், அதுக்கப்புறம் வந்து சுடாத செங்கற்கள், அதே மாதிரி தெருக்கள்லாம் இந்த மாதிரி சட்டக வடிவத்தில் எல்லாமே ஒரு பிளான் பண்ண அமைப்பு தான் அங்கே இருந்துச்சு. சரிங்களா, அதே மாதிரி ஆடை நகைகள் எல்லாமே அவங்க வந்து அணிஞ்சிருந்தாங்க. இது எல்லாத்துலேருந்துமே என்ன தெரியுது அப்படின்னா நகைகள்லாம் வந்து நிறைய விதமான நகைகள்லாம் அணிகலன்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ நல்ல ஒரு மேம்பட்ட நிலையில் தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிந்துவெளி மக்களுக்கு எதோடைய ஏற்கனவே நம்ம நான் சொன்னேன், சிந்துவெளி மக்களுக்கு செம்பு தான் தெரியும், இரும்பு பற்றி தெரியாது, இரும்பு பற்றியும் தெரியாது, அவங்களுக்கு குதிரையை பற்றியும் தெரியாது. முக்கியமாக இப்போ உலோகத்தில் வந்தோம்னா இரும்பை பற்றி தெரியாது. சரிங்களா, அடுத்தது சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கார்னிலியன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதுதானே சிவப்பு நிற மணிக்கற்கள். சரி ஓகே, அதை வந்து ஆபரணம் செய்ய பயன்படுத்தினாங்க. சிந்துவெளி மக்களின் தொழில்கள்லாம் என்னென்ன அப்படின்னா வேளாண்மை, கைவினைப் பொருட்கள், பானை வணைதல், அணிகலன்கள் செய்தல், இது எல்லாமே வந்து சிந்துவெளி மக்களுடைய தொழில்களாக இருந்திருக்கு. வேளாண்மை, கைவினை, பானை வணைதல், அணிகலன்கள் செய்தல், இது எல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா மட்பாண்டங்கள் எந்த வண்ணங்களில் இருந்தது. நான் உங்களுக்கு வந்து அங்கே அகழாய்வு பண்ண இடத்துலையே இருந்து கூட மட்பாண்டங்கள் எடுத்து காமிச்சேன், எந்த மாதிரிலாம் வந்து மண்பாண்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இதில் வேலைப்பாடு வந்து எந்த வண்ணத்தில் வேலைப்பாடு இருந்துச்சுன்னா கருப்பு வண்ணம். சரிங்களா, கருப்பு வண்ணத்தில் வேலைப்பாடு செஞ்சுருந்தாங்க. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால். இது அதாவது எழுத்து வடிவம்னு ஒன்று சும்மா இல்லாமல், சரிங்களா, சும்மா இருக்க முடியாமல் ஏதாச்சும் ஒன்று கிறுக்கி வச்சிடுறாங்க, அது எழுத்தாக மாறிடுச்சு. அப்போ சுமேரியர்கள் தான் சும்மா இருக்க முடியாமல் கிறுக்குனாங்க, அது எழுத்தாக மாறிடுச்சு.
சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஹரப்பா நாகரிகம் எப்போது சரிய தொடங்கியதுன்னா பொது ஆண்டு முன், சரிங்களா, பொது ஆண்டிற்கு முன் 1900 அதோடைய அந்த ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிருச்சு. அடுத்தது பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது எதுனா சிந்துவெளி தான், சரிங்களா. பழமையான 4 நாகரிகங்களில் மெசபடோமிய நாகரிகம், இந்த மாதிரி 4 நாகரிகங்கள் சொன்னோம் இல்லையா, சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், அதெல்லாம் சிந்துவெளி நாகரிகம் தான் பரப்பளவு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரியக்க கார்பன் முறை 14 என்னென்னா, அதாவது கார்பன் 14C14 சொல்கிறக்கூடிய இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளுடைய வயதை அறியும் முறை இல்லையா. கதிரியக்க கார்பன் முறை 14 அப்படின்னா ஒரு பொருளோட வயது, ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பழமையானதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறதா இந்த கார்பன் 14, கார்பன் 14 அப்படிங்கிற முறை, சரிங்களா. அடுத்தது உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம், சரிங்களா, அது வந்து மொகஞ்சதாரோ தான். குளத்தில் முகம் தெரியும், எப்படி குளத்தில் முகம் தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குளம் வந்து மொகஞ்சதாரோவில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர், ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, இரும்பு தெரியாது, சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட காலமே வெண்கல காலம் தான், செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம்லாம் அவங்க வந்து அறிஞ்சிருந்தாங்க. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடை பார்த்திங்கன்னா பருத்தி ஆடை பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் பட்டு வந்து பயன்படுத்தலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வகையான பட்டு, ஒரு வகையான வந்து பட்டு மாதிரி இருக்கக்கூடிய வகையை பயன்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சரியாக வந்து அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி சரியாக அடித்து சொல்கிற மாதிரி வார்த்தைகள் கிடையாது. பெரும்பாலும் பருத்தி ஆடைகளை அணிஞ்சிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை, ஏற்கனவே நம்ம சொன்னோம் குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது, சரிங்களா. சிந்துவெளி மக்கள் அறிந்த உலோகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டு தான் அதே தான் ரிப்பீட் ஆகுது, தங்கம், வெள்ளி, வெண்கலம், பித்தளை இதெல்லாமே அவங்க வந்து அறிஞ்சிருந்தாங்க. அடுத்தது சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு இருந்துச்சு, சரிங்களா. அதுக்கப்புறமா சக்தி வழிபாடு அப்படின்றத வச்சுருந்தாங்க. அது போக மரங்களையும் வழிபட்டாங்க. என்னென்ன மரம் அப்படின்றத பார்ப்போம். அளவை குறிக்கப்பட்ட அளக்கும் குச்சிகள் வந்து எங்கே காணப்பட்டுச்சு, ஹரப்பால. இது ரிப்பீட் ஆகுது. சிந்துவெளி மக்கள் எந்த மரத்தை வழிபட்டாங்கன்னா அரச மரத்தை வழிபட்டாங்க. அரச மரம், வேப்ப மரத்தையும் வழிபட்டாங்க. இது வந்து அரச மரம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சிந்துவெளியில் மைய அரசு இருந்ததற்கான சான்றுகள் எங்கே கிடைத்துள்ளன அப்படின்னா மொகஞ்சதாரோவில் தான் கிடைச்சிருக்கு, சரிங்களா. சிந்துவெளி மைய அரசு இருந்ததற்கான சான்றுகள் மொகஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கு. முகத்தில் தான் மை வைப்போம். அப்போ மைய அரசு மொகஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு, மைய அரசு இருந்ததுக்கான சான்று. பொது குளியல் குளம் எங்கே காணப்பட்டது, மொகஞ்சதாரோ. இதுவும் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அடுத்தது போயிடலாமா, அடுத்து பாருங்கள். தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது, ஏற்கனவே நம்ம சொன்னோம் தானிய களஞ்சியம் அப்படின்றது வந்து இது அது பேர் என்ன, ஹரப்பாவில் வந்து குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ராக்கி கார்கி அப்படின்றத சொன்னோமா, சாரி ஹரப்பா இல்லை, ஹரியானா ராக்கி கார்கின்னு சொன்னோம். ஸோ தானிய களஞ்சியம் வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பாவில் தான் இருந்துச்சு. எவ்வளோ நம்ம அதுக்கெல்லாம் போவேணா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க, தானிய களஞ்சியம் ஹரப்பா, சரிங்களா. அடுத்தது கண், காது, தொண்டை, தோல் நோய்களுக்காக எந்த வகை மீன்களை வந்து பயன்படுத்தினாங்கன்னா கட்டில், அதாவது கெட்டில்னு சொல்லக்கூடிய மீன் வகை இது. இதை பார்த்திங்கன்னா பழைய காலத்துலேயே நிறைய மருத்துவ முறைக்கெலாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதுவே தான் வந்து சிந்துவெளியும் பழைய காலம் தானே கேட்கக்கூடாது, தமிழ் புத்தகத்தில் நிறையா வந்து இடங்களில் இந்த கெட்டில் அப்படின்ற மீன் வகையை வந்து சொல்லியிருப்பாங்க. கண், காது, தொண்டை, தோல் நோய்களுக்கு இது வந்து அதோடய எலும்புகளை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சிந்துவெளி மக்கள் அறியாத உலோகம், இது ரிப்பீட் ஆகுது. ஏன்னா வந்து எல்லா புத்தகத்தில் எல்லா வகுப்பிலிருந்தும் சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால இது ரிப்பீட் ஆகும். ஏன் ரிப்பீட் ஆகுதுன்னு யோசிக்காதீங்க, இதை தெரிஞ்சது தான், ஓகேங்களா. இரும்பு. தமிழ்நாட்டை திருமிளகே என்று அழைத்தவர்கள் கிரேக்கர்கள். ஏன்னா அந்த இடத்துல தமிழ்நாட்டில் மிளகு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இல்லையா, அதனால் கிரேக்கர்கள் திருமிளகே அப்படின்னு அழைச்சிருக்காங்க. தமிழ் மன்னர்களை திராவிட அரசர்கள் என்று அழைத்தவர் யாருன்னா நந்திவர்ம பல்லவன், சரிங்களா, திராவிட அரசர்கள் அப்படின்னு அழைச்சிருக்காரு. மதுரா விஜயம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டதுன்னா கங்காதேவி அவர்களால் எழுதப்பட்டது. அடுத்தது சிந்துவெளி தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தியவர் மார்ட்டிமர் வீலர். சிந்துவெளி தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தினவர் வீலர், வீல் வச்சு நல்லா விரிவுபடுத்தியிருக்காரு, சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வுகள் யாவை அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அடுத்து கீழடி. இங்கே கீழடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோ பதிவில், கீழடி பற்றி தனியாகவே பதிவு கொடுத்துருக்கேன் பாருங்கன்னு, பார்த்துருக்கீங்களான்னு தெரில, பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் எது அப்படின்னா
சிந்துவெளி நாகரிகம். சரிங்களா, இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம்னா அது சிந்துவெளி நாகரிகம். சிந்து நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், இதுவும் ரிப்பீட் ஆகுது. ஹரப்பா கண்டுபிடிக்க ஆண்டு கண்டுபிடிச்ச வருஷம் வந்து 20, இதுவும் ரிப்பீட் ஆகுது. ஆனால் மொகஞ்சதரோ சொல்லலை, மொகஞ்சதரோ 22, ஹரப்பா வந்து 20, மொகஞ்சதரோ 22. ஹரப்பா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா, அதனால இது ஹரப்பா நாகரிகம்னே சொல்கிறோம். இது பழமையானதுனால திராவிட நாகரிகத்துடன் சிந்துவெளி நாகரிகத்தை ஒப்பிட்டவர் யார், சர் ஜான் மார்ஷல். திராவிட நாகரிகமும் சிந்து நாகரிகத்தையும் ஒப்பிட்டு சொன்னவர் ஜான் மார்ஷல் அவர்கள். சரிங்களா, மார்க் பண்ணி சொல்லியிருக்காப்ல, ஏற்கனவே ஒரு மார்க் பண்ணதை சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி சிந்து நாகரிகத்தின் கால அளவு என்ன, பொது ஆண்டு முன் 3000, கிட்டத்தட்ட 3000 அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம்னா அது ஹரப்பா தான் இல்லையா, அதனால தான் இந்த ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறோம், ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்தது, இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் எது அப்படின்னா அது சிந்து நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஹரப்பா ஆய்விற்கு வந்தவர்கள் எந்தெந்த வருஷம் வந்திருக்காங்க அப்படின்னா 26 மேசன், அவர் தான் முதல்ல வந்தார் இல்லையா. மேசன் தான் ஃபஸ்ட்டு வந்து வருவார், ஒரு கட்டடம் இருக்குது, கட்டடம் இடிபாடு கண்டுபிடிக்கன்னா மேசன் தான் வருவார் 26. சரிங்களா, அதுக்கப்புறம் 31 பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வராரு அம்ரி அப்படின்ற இடத்துக்கு. எப்போவுமே பர்ஸில் வந்து ஒரு 3 ரூபாயோ இல்லை வந்து ஒரு 3 ரூபா இல்லை இருக்கும், இல்லைன்னா 1 ரூபா இருக்கும் பர்ஸில். சரிங்களா, இல்லை 3 1 ரூபாயாச்சும் பர்ஸில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 53, 56, 75 இந்த 3 வருஷமும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து வந்திருக்காரு. இவர் வந்து இந்திய தொழிலியல் துறையோட முதல் அளவீட்டாளர், ஏற்கனவே நம்ம சொன்னோம் எந்த வருஷம் வந்து இதை ஆரம்பித்து வச்சாரு அப்படிங்கிறத. சரிங்களா, இந்த 3 வருஷமும் இவர் வந்திருக்காரு. சரி ஓகே, அடுத்தது ஹரப்பா நாகரிகத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அவர்கள். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். சரி, அடுத்தது என்ன, 1940 சரிங்களா, 1940 ஹரப்பாவில் ஆய்வுகள் நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்இஎம் வீலர். சரிங்களா, இவர் தான் வந்து 40 ஹரப்பாவில் வந்து ஆய்வு நடத்தினார். இதில் 40 இருக்குது, 4 வீல் இருக்கும் ஒரு வண்டிக்கு. சரிங்களா, 4 வீல் இருக்கும் ஒரு வண்டிக்கு அப்படின்னு யோசிச்சுக்கோங்க, 40 ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா, 4 வீல் இருக்கும் ஒரு வண்டிக்கு, 4 0 40, அப்போ 6 IEM வீலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1826 ஹரப்பா ஆய்விற்கு வந்தவர். சரிங்களா, 1826 ஹரப்பா ஆய்விற்கு வந்தவர் யார், ஏற்கனவே சொன்னோம் மேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்தார் அப்படின்னு, ஓகேங்களா, இவர் தான் முதல்ல வந்திருக்காரு. அடுத்தது, இந்திய தொழிலியல் துறையில் முதல் அளவீட்டாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், இதுவும் ரிப்பீட் ஆகுது, கன்னி முதல்ல அப்படிங்கிறனாவே கன்னி. சரிங்களா, அடுத்தது 1831 3 ரூபா எங்கே இருக்கும், பர்ஸில் இருக்கும், அலெக்சாண்டர் பர்ன்ஸ் தான் வந்தார். எந்த இடத்த ஆய்வு செஞ்சார், அம்ரி அப்படிங்கிற இடத்த. அடுத்தது, ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய பகுதிகள் என்னென்ன அப்படின்னா காளிபங்கன், லோத்தல், ராக்கி கார்கி, டோலவிரா, இது எல்லாத்தையும் ஹரப்பா நாகரிகத்தை தொடர்புடைய பகுதிகளாக சொல்லலாம். சரி, அடுத்தது, சிந்து சமவெளி நாகரிகத்தின் எவ்வளவு பரப்பளவில் அமைஞ்சிருக்குன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது 1.3 சொல்கிறாங்க, அப்புறம் 1.5 சொல்கிறாங்க. மேக்ஸிமம் என்ன அந்த இடத்துல ஆப்ஷனில் இருக்கோ அதை வச்சு நம்ம குறிச்சிக்கலாம். 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியா பாகிஸ்தான் எல்லாத்துலேயும் சேர்த்த எல்லைகள் தான். சரிங்களா, அடுத்தது, முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டில் முதிர்ந்த நாகரிகம் எது அப்படின்னா நகர மையங்களாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஹரப்பா நகரங்கள் எந்த வடிவமைப்பை பெற்றிருந்தது, சட்ட வடிவம். சரிங்களா, அந்த பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இப்படி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அளவு வந்து கரெக்டாக ஒரு சட்ட வடிவத்தில் இருக்கும். சரிங்களா, சட்ட வடிவம் சொல்ல முடியாது, சட்டக வடிவம்னு சொல்லலாம். சரிங்களா, சட்டக வடிவத்தில் அமைஞ்சிருந்தது. அடுத்தது, உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்ட கட்டப்பட்ட நகரம் தான் முகஞ்சதரோ. எப்போவுமே வந்து மேடு இல்லையா, முகஞ்சதரோ அப்படின்னாவே மேடு. அப்போ மேடை மீது, உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்னா முகஞ்சதரோவை சொல்லலாம். பெருங்குளத்தின் சுவர்கள் எதனால் பூசப்பட்டன அப்படின்னா ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து அல்லது நீலக்கீழ் அல்லது பிட்டுமின் அல்லது ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஹரப்பா மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது வேளாண்மையை சொல்கிறாங்க. ஹரப்பா பண்பாட்டில் எந்த விலங்கு இல்லை, குதிரை கிடையாது, இது ஏற்கனவே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஹரப்பாவில் மாடுகள் எப்படி அழைக்கப்படுதுன்னா செபுன்னு அழைக்கப்பட்டுச்சு. மாடுகளுக்காக ஜெபிக்கணும். சரிங்களா, மாடுகள் ஜெபு செபு. அடுத்தது என்ன இருக்குது, ஹரப்பாவில் இது வேறு டிஸ்டர்பன்ஸ். ஹரப்பா நாகரிகம் எந்த வகை கால நாகரிகம், வெண்கல கால நாகரிகம். இதுவும் சொல்லிட்டோம். ஹரப்பா மக்கள் எந்த உழவு தெரிந்திருக்கவில்லை, இரும்ப. இது கண்டிப்பாக நம்ம இதில் தப்பே பண்ண மாட்டோம். கத்திகள் எதனால் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா ரோரி செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிகக்கல், அதில் தான் கத்திகள் தயாரிச்சிருக்காங்க. சரிங்களா, ரோரி செட் என்ற படிகக்கல்ல தான் கத்தி தயாரிச்சிருக்காங்க. சரி, அடுத்தது, ஹரப்பா மக்களின் ஆயுதங்களாக இருந்தவை அம்பு, ஈட்டி, கோடரி, மழுங்கல் முனை கோடரி, இதெல்லாமே சொல்லலாம்.
அடுத்தது நடமாடும் பென்சிலை எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? நடமாடும் இல்லது நடனமாடும் தவறு சரிங்களா. நடனமாடும் பென்சிலை வந்து சிலை எப்படிங்க நடமாடும்? நடனமாடும் பென்சிலை முகஞ்சதரம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ சிலைக்கும் முகம் தெரிகிற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மத குருவாகிய ஆண் சிலை, அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆண் சிலை, அதுவும் முகஞ்சதரம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்தது எந்த கல்வெட்டு குறிப்புகள், எந்த கல்வெட்டு குறிப்புகள் ஹரப்பா மற்றும் மெசபடோமியா இடையே வணிகம் நடந்தது? ஹரப்பாக்கும் மெசபடோமியாக்கும் இடையில வணிகம் நடந்ததை வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா க்யூனிஃபார்ம் கல்வெட்டு சரிங்களா. க்யூனிஃபார்ம் கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா ஹரப்பா மெசபடோமியாவில் வந்து வணிகம் நடந்ததை பற்றி சொல்கிறது சரிங்களா. ஒரு யூனிஃபார்ம் மாதிரி, அப்போ அங்கே வந்து வணிகம் யூனிஃபார்ம் மாதிரி நடந்திருக்கு, யூனிஃபார்ம் போட்டு தான் வணிகம் பண்ணியிருக்காங்க, எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தின் தொடக்க நாகரிகமாக இருந்தது எது? கிராமங்கள் சரிங்களா. தொடக்கத்தில் நான் கிராமங்களாக இருந்திருக்கு, அதுக்கப்புறமா தான் அது நகர நாகரிகமாக மாறியிருக்கு. க்யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகளில் மெழுக்கம் அப்படின்ற சொல் எதை குறிக்குதுன்னா சிந்து பகுதியை குறிக்குதான். இந்த க்யூனிஃபார்ம் கல்வெட்டு கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த கல்வெட்டு குறிப்புகளில் மெழுக்கான்ற ஒரு சொல் இருக்குது, அது வந்து சிந்து பகுதியை குறிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது ஹரப்பா மக்களின் எடை விகிதம், எந்த மாதிரி எடை விகிதத்தை வந்து பயன்படுத்தினாங்கன்னா இரும முறை சரிங்களா. 16:16, அதுக்கப்புறம் 32:64 அப்படின்னு இரும முறையில் பைனரி மெத்தட்னு சொல்லக்கூடிய அந்த இரும முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா. அடுத்து ஹரப்பா மக்களின் 1 இன்ச் அளவு அப்படின்னா இன்றைக்கி எவ்வளவு வந்து அளவுனா இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிறது 1.75 சென்டிமீட்டர் தான். அப்போ 1 இன்ச்சுன்னு சொல்கிறது சரிங்களா, 1 இன்ச்னா அப்போ 1.75 சென்டிமீட்டர். அடுத்தது எடைக்கற்கள் எந்த வடிவத்தில் இருந்ததுன்னா கனசதுர வடிவத்தில் இருந்துச்சு, கனசதுர செட்டு வடிவம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹரப்பா முத்திரைகள் எதனால் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ஸ்டீட்டைட், செம்பு, சுடுமண், தந்தம் இந்த மாதிரி 4 இதுலேயுமே ஹரப்பா முத்திரைகள் காணப்பட்டுச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் ஹரப்பாவில் கிடைத்த நீளமான எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டிருந்தது அப்படின்னா 26 குறியீடுகள். எப்படி வந்து ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் ஏபிசிடி சொல்கிறோம் இல்லையா, ஏபிசிடி 4 லெட்டர்னு சொல்லக்கூடாது சரிங்களா. ஏபிசிடி எழுத்துக்கள் வந்து மொத்தமாக வந்து ஆல்ஃபபெட்டிக் வந்து 26 எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஹரப்பாவில் கிடைக்கப்பட்ட நீளமான எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டிருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சிந்து மக்கள் வந்து யாரை வழிபட்டனர் அப்படின்னா இயற்கை, குறிப்பாக அரச மரங்களை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரப்பாவில் எந்த வகையான நிர்வாகம் இருந்துள்ளது அப்படின்னா உறுதியான மைய நிர்வாகம் இருந்துச்சு, அதுக்கான சான்றுகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். மைய வந்து முகஞ்சதரோ அது காணப்பட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி எந்த காலத்தில் சிந்துவெளி மக்கள் எந்த காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, ஏற்கனவே சொன்ன மாதிரி 900 தான் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வைடூரியம் எந்த நகர்லேருந்து உற்பத்தி செய்யப்பட்டுச்சுன்னா ஷார்டுகை, வைடு ஷார்டு அப்படின்னு வந்து டூ டூன்னு மேட்ச் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி சரிங்களா. ஸோ அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், சிந்து சமவெளி இதை வந்து பார்த்துட்டோம். சில இது உங்களுக்கு விட்டு போயிருக்கு அப்படின்னா அது ரொம்பவும் அந்தளவுக்கு ஞாபகம் வச்சுக்கக்கூடியதாக முக்கியமானதாகவும் இருக்காது, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி சொல்லிட்டேன் சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன், நன்றி. இந்தியாவினுடைய முதற்கட்ட நகரமயமாக்கத்தினுடைய சின்னம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகம் ஓகேங்களா. ஸோ முதற்கட்ட நகரமயமாக்கம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் தான் சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், சிந்து நாகரிகத்தினுடைய கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 3000 ஓகேங்களா, பொது ஆண்டுக்கு முன் 3000 சரிங்களா. ஸோ 3000 கிடையாது, அது 300 வரும், அதை சேஞ்ச் பண்ணிங்க சரிங்களா. 3000 கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா 300 சரிங்களா. சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய கால அளவு பொது ஆண்டுக்கு முன் 3000 கிடையாது, 300 ஓகே. அடுத்து பாருங்கள், சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா ஓகேங்களா. சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா, அதாவது ஹரப்பா நாகரிகத்தில் இருக்கக்கூடிய ஹரப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஹரப்பா நாகரிகத்தினுடைய பல்வேறு படிநிலைகள் ஓகேங்களா. ஸோ தொடக்க காலகத்தில் ஹரப்பா எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் முதிர்ந்து அடைச்ச ஹரப்பா எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிற்கால ஹரப்பா அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடக்ககால ஹரப்பா வந்து பார்த்தோன்னா பொது ஆண்டுக்கு முன் 3000 to 2600 ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இதுக்கு கிமு 3000 to 2600 மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 300 கிடையாது, 3000 ஏன்னா கிமு அது கிபி கிடையாது, கிமு அப்படிங்கும் போது 3000 கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ தொடக்ககால ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 3000 to 2600 முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா வந்து பார்த்தோன்னா பொது ஆண்டுக்கு முன் 2600 to 1900 ஸோ பிற்கால ஹரப்பா வந்து பார்த்தோன்னா பொது ஆண்டுக்கு முன் 1900 to 1700 சரிங்களா. இந்த மூணுமே ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள், ஹரப்பா ஆய்விற்கு வந்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா 1826
சார்லஸ் மேஷன் அப்படிங்கிறவர் தான் வந்திருக்கார். ஓகேங்களா, அதாவது ஹரப்பா ஆய்வுக்கு வந்த ஆய்வாளர்கள் யார் யார்னு பார்த்தோன்னா 1826 சார்லஸ் மேஷன், 1831 அலெக்சாண்டர் பர்ன்ஸ், ஓகேவா, அம்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலேருந்து வந்திருக்காரு 1831. அடுத்து 1853, 1856, 1875 இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஓகேவா, அவர் வந்து பார்த்தோன்னா இந்த வருஷத்தில் வந்திருக்காரு. மொத்தம் 3 வந்திருக்காரு 1853, 1856, 1875 ஓகேங்களா. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய தொல்லியல் துறையில் முதல் அளவீட்டாளர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்னது இந்திய தொழில் துறையில் முதல் அளவீட்டாளர் யாருன்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் கன்னிஹாம் தான். இவரை பற்றி நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு பாக்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனில் கூட இவரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள், ஹரப்பாவினுடைய நாகரிகத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்தியவர் யாருன்னு பார்த்தோன்னா சர் ஜான் மார்சல். ஓகேங்களா, யார் சர் ஜான் மார்சல், ஓகேங்களா, ஹரப்பா நாகரிகத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அங்கே ஆய்வு நடத்துகிறது அவர் தான். ஓகேங்களா, யார் சர் ஜான் மார்சல். ஓகே, 1940 ஹரப்பாவில் ஆய்வு நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்இஎம் வீலர். ஓகேங்களா, யார் ஆர்இஎம் வீலர், ஓகேங்களா, 1940 சரிங்களா. ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடையவைகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா காளிபங்கன், லோத்தல், ராக்கி ஹார்கி, அதுக்கப்புறம் டோலா வீரா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய இடங்கள். ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமானது காளிபங்கன், லோத்தல், ராக்கி ஹார்கி, அதுக்கப்புறம் டோலா வீரா, சரிங்களா. அடுத்து 9th பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எவ்வளவு பரப்பில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா, எவ்வளவு 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஸோ இந்தியா மற்றும் பாகிஸ்தான், ஓகேவா, இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அமைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எல்லைகள் வந்து பார்த்தோன்னா மேற்கில் வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லை பகுதியில் அமைந்துள்ள சட்கா ஜெண்டோர் குடியிருப்புகள், வடக்கில் வந்து பார்த்தோன்னா சார்டுகை, ஓகேவா, அது வந்து பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சார்டுகை, கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆலம்கீர்பூர், ஓகேவா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கீர்பூர், இது வந்து கிழக்கு, தெற்கில் வந்து பார்த்தோன்னா தைமதாபாத், ஓகேவா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தைமதாபாத், ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய, இதுதான் வந்து பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எல்லைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 10 ரொம்ப ரொம்ப முக்கியம், மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சட்கா ஜெண்டோர் குடியிருப்பு, வடக்கில் வந்து பார்த்தோன்னா சார்டுகை அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சார்டுகை, கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கீர்பூர், தெற்கில் வந்து பார்த்தோன்னா தைமதாபாத் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது, இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எல்லைகள் சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள் 11th கொஸ்டின், ஹரப்பா நாகரிகத்தினுடைய தொடக்கங்கள் வந்து பார்த்தோன்னா கிராமம் சொல்கிறாங்க. ஓகேவா, ஹரப்பா நாகரிகத்தினுடைய தொடக்கம் வந்து பார்த்தோன்னா கிராமங்கள், அதே மாதிரி முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டில் இருந்தது வந்து பார்த்தோன்னா நகர மையங்கள். ஓகேங்களா, ஸோ ஆரம்பத்தில் கிராமங்கள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டில் வந்து பார்த்தோன்னா நகர மையங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. கிராமத்திலிருந்து நகர மையத்துக்கு சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்து திட்டமிட்ட நகரங்கள் அப்படிங்கிறது எதை எதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹரப்பா, ஓகேவா, ஹரப்பாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோ, அதில் வந்து சிந்து பாகிஸ்தான், ஓகேவா, மொஹஞ்சதாரோ, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டோலாவீரா, இது வந்து பார்த்தோன்னா குஜராத் இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் காளிபங்கன், இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான், அதுக்கப்புறம் லோத்தல், லோத்தலுங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் தான் இருக்குது, என்னது லோத்தல் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பனாவளி, பனாவளிங்கிறது வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பனாவளி, இது வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் பாருங்கள் ராக்கி கார்கி, இது வந்து பார்த்தோன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடியது, ஓகேங்களா, இது எல்லாமே இந்தியா சார்ந்தது தான், ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஹரப்பா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப், ஆரம்பத்தில் வந்து பார்த்தோன்னா பஞ்சாப், ஓகேவா, அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து பகுதி, சரிங்களா. அடுத்து பாருங்கள் ராக்கி கார்கி அப்படிங்கிறது ஹரியானா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரியானா, கடைசியாக வந்து பார்த்தோன்னா சர்கோட்டா, ஓகேவானது சர்கோட்டடா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத், ஓகேவா, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஹரப்பா காலத்தினுடைய முக்கிய நகரங்கள் சொல்கிறாங்க, திட்டமிட்ட நகரங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா திட்டமிட்ட நகரங்கள், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஹரப்பா நகரங்கள் வந்து எந்த வடிவமைப்பை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட வடிவம், ஓகேங்களா, ஹரப்பா நகரங்கள் சட்ட வடிவமைப்பை தான் பெற்றிருக்கிறது. அதே மாதிரி உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எதுன்னு பார்த்தோன்னா மொஹஞ்சதாரோ, ஓகேங்களா, உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் எது மொஹஞ்சதாரோ, ஓகேங்களா. அடுத்து பெருங்குளத்தினுடைய சுவர்கள் எதனால் பூசப்பட்டிருந்தன, ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால், ஓகேங்களா, என்னது ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் தான் வந்து பார்த்தோன்னா பெருங்குளத்தினுடைய சுவர்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பூசப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹரப்பா மக்களினுடைய முக்கிய தொழில் எதுன்னு பார்த்தோன்னா வேளாண்மை,
ஓகேங்களா. ஹரப்பா மக்களினுடைய முக்கிய தொழில் எது? வேளாண்மை. ஹரப்பா பண்பாட்டில் எந்த விலங்கு இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா குதிரை. ஓகேவா, குதிரைங்கிற அந்த வார்த்தையை வந்து பார்த்தோன்னா ஹரப்பா பண்பாட்டில் வந்திருக்காது. ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோன்னா செபு. செபுனா என்னது உங்களுக்கு? மாடுகள். ஓகேங்களா. ஓகே, ஹரப்பாவிலிருந்து அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்னு பார்த்தோன்னா மெசபடோமியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. கொஸ்டின் நம்பர் 20, ஹரப்பாவிலிருந்து அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? மெசபடோமியா. சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், உற்பத்தி நகரங்கள் அப்படி மாதிரி கொடுத்துருக்கா. என்ன பொருள் எந்த நகரத்தில் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் முடிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஷார்ட்கட் கொடுக்க டைம் இல்லை, முடிஞ்சால் வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஏன்னா நீங்கள் டார்கெட் 1-4 வரையும் படிச்சிருப்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் வேணால் நான் கொடுக்குறேன் நம்ம கிருஷ்ணோபா கடாமில். சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், பொருள் வந்து பாருங்கள் சங்கு. சங்கு வந்து பார்த்தோன்னா நாகேஸ்வர் பாலக்கோட். ஓகேவா. ஸோ இந்த நகரத்தில் தான் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி பண்ணாங்க. வைடூரியம் வந்து பார்த்தோன்னா சார்டுகை. வைடூரியம் எங்கேது? சார்டுகை. அடுத்து பாருங்கள், கார்னிலியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா லோத்தல் அப்படிங்கிற பகுதி. ஓகேவா, என்னது? லோத்தல். கார்னிலியன் லோத்தல். அடுத்து பாருங்கள், ஸ்டீடைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தெற்கு ராஜஸ்தான். ஓகேவா, என்னது? ஸ்டீடைட் அதாவது நுரைக்கல்னு சொல்லுவாங்க. இது எங்கேன்னு பார்த்தோன்னா தெற்கு ராஜஸ்தான். சரிங்களா. அடுத்து செம்புங்கிறது வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தான். ஓகேவா, ராஜஸ்தான், ஓமன். இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா செம்புங்கிற பொருள் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி பண்ணாங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி நகரங்கள். மொத்தம் 5 இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள், 22வது கொஸ்டின், மட்பாண்டங்கள் எந்த வண்ணத்தில் பூசப்பட்டிருந்தன? அடர் சிவப்பு நிறம் கருப்பும் கலந்த வண்ணம். ஓகேங்களா. அதாவது சிவப்பு, அடர் சிவப்பு மற்றும் கருப்பு கலந்த வண்ணம். இதுதான் வந்து பார்த்தோன்னா மட்பாண்டங்கள் செஞ்சதாக சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம் தேஸ் கால நாகரிகம், வெண்கல நாகரிகம். ஹரப்பா நாகரிகனாலே வந்து பார்த்தோன்னா வெண்கல நாகரிகம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை? இரும்பு. ஓகேவா, இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கொஸ்டின் நம்பர் 24, ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை? ஓகேங்களா, இரும்பு உலோகம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், கத்திகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன? ஓகேங்களா, ரோரிசெர்ட் என்ற படிக்கல். ஓகேங்களா, என்னது? ரோரிசெர்ட் என்ற படிக்கல் அப்படிங்கிறது மூலமாக தான் கத்திகள் வந்து என்ன பண்ணாங்க, செஞ்சுருந்தாங்க. ஓகேங்களா, அந்த படிக்கல் மூலமாக தான். ஹரப்பா மக்களினுடைய ஆயுதங்களாக இருந்தது எதுன்னு பார்த்தினா அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல், முனை கோடாரி. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள். அடுத்து, நடமாடும் பெண் சிலை எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? மொகஞ்சதாரோவில். ஓகே, நடமாடும் பெண் சிலை எங்கே கண்டறியப்பட்டது? மொகஞ்சதாரோவில. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், எந்த கல்வெட்டு குறிப்புகள் ஹரப்பா மற்றும் மெசபடோமியா இடையே வணிகம் நடந்தமையை கூறுகிறது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 28, எந்த கல்வெட்டு குறிப்புகள் ஹரப்பா மற்றும் மெசபடோமியா இடையே? ஓகேவா, எந்தெந்த இடத்துக்கு இடையே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹரப்பா மற்றும் மெசபடோமியா. ஓகேவா, இந்த ரெண்டு இடத்துக்கு இடையே வணிகம் நடந்தமையை பற்றி எந்த கல்வெட்டு குறிப்பில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா க்யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள். ஓகேங்களா, என்னது? க்யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள். அதில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மெசபடோமியா, ஹரப்பா இந்த ரெண்டு நகரத்துக்கும் இடையே வணிகம் நடந்ததை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. அடுத்து, க்யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகளில் மெலுக்கா என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா சிந்து பகுதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. கொஸ்டின் நம்பர் 29, ஸோ மெலுக்கா அப்படின்னா வந்து பார்த்தோன்னா சிந்து பகுதி தான். ஓகேவா, இதை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா க்யூனிஃபார்ம் கல்வெட்டில். சரிங்களா. ஹரப்பா மக்களினுடைய எடையின் விகிதம் வந்து பார்த்தோன்னா இரும முறைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எடையின் விகிதம் வந்து பார்த்தோன்னா இரும முறை. அதை யூஸ் அதை தான் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, எடையோடைய விகிதம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பா மக்களின் 1 inch அளவு இன்றைய நடைமுறையில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 1.75 centimeter. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கொஸ்டின் நம்பர் 31, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹரப்பா மக்களின் 1 inch அளவு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 1.75 centimeter. சரிங்களா. அடுத்து, எடைக்கற்கள் எந்த வடிவத்தில் இருந்தன அப்படின்னு பார்த்தோன்னா கனசதுர வடிவத்தில். ஓகேங்களா, எடைக்கற்கள் வந்து பார்த்தோன்னா கனசதுர வடிவத்தில் தான் இருந்துச்சு. ஹரப்பா முத்திரைகள் எதனால் செய்யப்பட்டிருந்தன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டீடைட், செம்பு, சுடுமண் மற்றும் தந்தம். ஓகேவா. ஸோ ஹரப்பாவினுடைய முத்திரைகள்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்டீடைட்டு, அப்புறம் செம்பு, சுடுமண், தந்தம். ஓகேவா, இது மூலமாக தான் செய்யப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஹரப்பாவில் கிடைத்த நீளமான எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? மொத்தம் 26 குறியீடுகள். ஓகேங்களா, ஹரப்பாவில் கிடைத்த நீளமான எழுத்து தொடர் மொத்தம் எத்தனை குறியீடுகள்? 26. சிந்து மக்கள் யாரை வழிபட்டனர்? இயற்கையை. ஓகேவா, அதாவது அரச மரங்களை தான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, அவங்க வழிபட்டாங்க. ஹரப்பாவில் வந்து பார்த்தோன்னா எந்த நிர்வாகம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா உறுதியான மைய நிர்வாகம். ஓகேங்களா, உறுதியான மைய நிர்வாகம் தான் வந்து இப்போ ஹரப்பாவில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ கடைசி கொஸ்டின் பாருங்கள், சிந்துவில் வாழ்ந்த மக்கள் யார் யாருன்னு பார்த்தோன்னா மேய்ச்சல் சமூக மக்கள், அதுக்கப்புறம் வேளாண்மை செய்வோர், அதுக்கப்புறம் வேட்டையாடி உணவு சேகரிப்பாளர்கள், வணிகர்கள். இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா சிந்துவில் வாழ்ந்த மக்கள். ஓகேங்களா, யார் யார்? மேய்ச்சல் சமூக மக்கள், வேளாண்மை செய்வோர், வேட்டையாடி
உணவு வேட்டையாடிகள், வேட்டையாடிகள்னா யார், வேட்டையாடுறவங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் உணவு சேகரிப்பாளர்கள், வணிகர்கள், இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா சிந்துவில் வாழ்ந்த மக்கள். அடுத்து பாருங்கள் கடைசி கொஸ்டின், எந்த காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது? பொது ஆண்டுக்கு முன் 1900. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எப்போ ஆரம்பிச்சிச்சுங்கிறது ரொம்ப முக்கியம், எப்போ வீழ்ச்சி அடைஞ்சிச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ எந்த காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சது? பொது ஆண்டுக்கு முன் 1900, சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இதில் இருக்கக்கூடிய 37 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதில் பாக்ஸில் இருக்கக்கூடியது பாக்ஸாகவே கொடுத்துருக்கேன், ஸோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க, என பொறுத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடல் உங்கள் கிருஷ்ணன்.